வர்றது உங்களுக்கு புற தேவைக்கு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க அதுல ஏதாவது எடுத்துக்கிடுங்க. மற்றது நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா வந்துட்டு போட்டு எடுத்துக்கிடுங்க, அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டு விட்டுருங்க. அதுக்கு நீங்க எதிர்ப்பே கொடுக்க வேண்டாம், வராம இருந்தா பரவாயில்லன்னு நினைக்க வேண்டாம், வந்து தாராளமா வரட்டுன்னு விட்டுருங்க. நீங்க தாராளமா வரட்டுன்னு அனுமதி கொடுத்தாலும் அது உங்களுக்கு நீங்க எவ்வளவு தூரம் அனுமதி கொடுங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் உங்களை விட்டு போயிடும். வரக்கூடிய உங்களுடைய இன்டென்ஷனே வந்து அது இந்த மாதிரி தாட் எல்லாம் வரக்கூடாதுங்கிற இன்டென்ஷன் நமக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்டென்ஷனே நமக்கு தடை. இல்ல என்ன ஆச்சுன்னா இப்ப வந்து நான் இப்போ வந்து சினிமா துறையில இருக்கேன், நான் உங்கள்ட்ட அன்னைக்கே சொன்னேன் இந்த ரங்கராட்ன ரகசியம் ஒண்ணு சொன்னாரு, அன்ன இருந்தே எனக்கு இப்ப பயங்கரமா ஒரு அது அவருடைய கான்செப்ட் தப்பு, அதெல்லாம் எடுத்து அது வந்து அழுகிறப்ப வந்து அழுகிறப்ப ஸ்கோப் போடுறப்ப வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அது புரியல. ஏன்னா அப்ப வந்து ஒரு மெயின் ஸ்டேட்ல இருந்ததுனால எனக்கு அது புரியல. அதுக்கப்புறம் அதை பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு ரொம்ப ஒரு அனுபவிக்க முடியல. நினைச்சா கூட அழுகுறப்ப பாதிலே வந்து எனக்கு எந்தெந்த சிந்தனை வரக்கூடாது சிந்தனை ஃபுல்லா வந்துருது. சோ ஈரோடு பாஸ்கர் என்ன சொல்லாம அழுகுறது வந்து சப்கான்சியஸ்ல இருந்து வருது. சோ அழுகுறப்ப வந்து நீ எந்த சிந்தனை சொன்னாலும் சப்கான்சியஸ்ல போயிருந்ததுனால கெட்ட சிந்தனை வருதுனால அதுவே எனக்கு பயம் இருக்கு, ஐயோ சப்கான்சியஸ்ல போயிருச்சு அது பழிச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு ஐயா. வேலையே விட்டுருங்க, அது அது இயற்கையானது, அதை போய் நம்ம தடைச்சவே பண்ணக்கூடாது. அதுல ஒண்ணும் கிடையாது, சப்கான்சியஸ் மைண்டை பத்தி நம்ம மைண்ட் பண்ண வேண்டியதில்ல, நமக்கு கான்சியஸ் மைண்ட் மட்டும் போதும். அதுல வந்து மனம் புத்திங்கிறத மட்டும் நீங்க புத்தி பூர்வமா என்ன பண்ணணுங்கிறதும் செயலுக்கு மட்டும்தான். அகத்தை பொறுத்த அளவுல உங்களை அறியாம வர்றத பொறுத்த அளவுல அங்க மனம் புத்தி சித்தமாகங்கிறாங்கிற பிரிவே கூட கிடையாது, எல்லாம் டோட்டலா மைண்டு தான். அங்க சப்கான்சியஸ் மைண்டு டீப்பர் கான்சியஸ் மைண்ட் அது எந்த பிரிவுமே வேண்டியதுல டோட்டலா ஒரே மைண்டு தான் எடுத்துக்கிடுங்க, வரட்டும் போட்டுன்னு விட்டுருங்க. புறத்தை பொறுத்த அளவுல ஏதாவது செயல் இருந்துன்னு சொன்னா நீங்க புத்தி பூர்வமா செயல்படுறதுக்கான முயற்சி பண்ணுங்க. இப்ப புத்திபூர்வமா செயல்படுறதா அந்த செல்ஃப் டிசிப்ளின் சொல்லுவாங்களா ஐயா? அந்த இப்ப வந்து கொஞ்சம் ஒரு செகண்ட் அப்படியே லைன்ல இருங்க. இல்ல இப்ப இந்த செல்ஃப் டிசிப்ளின் இருக்குல்ல ஐயா, செல்ஃப் டிசிப்ளின்னாலே அந்த புத்திபூர்வமா இது பண்றது. இப்ப வந்து எப்படின்னா இப்ப நான் என்னோட இதை வெளியே வரணும் அமைக்கிறதே உங்களுக்கு வேண்டியதே இல்ல. உங்க நீங்க வந்து புறத்துக்காக எப்படி இருக்கணுமோ அதுதான ஒழிய உங்களுக்காக நீங்க எப்படியும் இருக்க வேண்டியது இல்ல. நீங்க உங்களை பொறுத்தல நீங்க நேச்சுரலா இருக்கணும், அது போயிடும். அது நீங்க அதை வந்து எதையுமே பிடிச்சு வைக்காம இருந்தா போதும், எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடியதான். உங்களை பொறுத்த அளவுல பெர்மனன்சின்னு ஒண்ணுமே கிடையாது, உடலா இருந்தாலும் சரி மனசா இருந்தாலும் சரி தோன்றி மறையக்கூடிய ஒரு அம்சம் தான். மனசுல வரக்கூடிய உணர்ச்சியும் சரி உடல்ல வரக்கூடிய உணர்ச்சியும் சரி எல்லாம் தோன்றி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுல நீங்க டிசிப்ளினே பண்ண தேவையில்ல. நீங்க டிசிப்ளின் பண்றாங்கன்னா அடுத்தவங்களோட ரிலேட்டடா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொன்னா உங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, அடுத்தவங்ககிட்ட நீங்க கோபமா பேசுறீங்கன்னு சொன்னா கொஞ்சம் அன்பா பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து சூழ்நிலை, அதெல்லாம் சூழ்நிலை சம்பந்தப்பட்டது. புறத்துக்காக நீங்க உங்களை அமைச்சு மாத்திக்கிடுங்க, அகத்துக்காக உங்களுக்காக நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நினைக்க வேண்டாம். அது நீங்க சூழ்நிலையில வந்து நீங்க எப்படி இருக்கணும்னு நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இப்ப சப்போஸ் நீங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, எதனால அது நினைப்பு வருதுன்னு சொல்லி சொன்னா தேவையில்லாம கோவப்பட்டுறீங்க, பட்டதுனால அதனால நிறைய மோசமான விளைவுகள் வருது. அப்ப அதுவே உங்களை வந்து சரிப்படுத்திடும், அது ஆட்டோமேட்டிக்காவே சரிப்படுத்திடும். இப்போ கோவப்பட்டதுனால நிறைய பிரச்சனைகள் வருதுங்கும் போது ஒரு நிதானம் ஏற்பட்டுரும், அந்த நிதானமே உங்களை வந்து சரிப்படுத்திடும். இப்போ நீங்க வேற ஒன்னும் பெருசெல்லாம் ஒன்றும் டிசைட் பண்ண வேண்டியதில்லை. அதனால நீங்க உங்களை நீங்க டிசைன் பண்ற வேலையை விட்டுருங்க, நீங்க ஃப்ரீயா இருங்க, எந்த அளவுக்கு ஃப்ரீயா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே சரியாயிரும்.
கோவப்படுறப்ப வந்து நம்ம நாமளே ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிட்டாலே போதும். இல்ல அதுவே ஞாபகம், நீங்க கோபம் வரும்போதே நீங்க ஒரு தடவை உங்களுக்கு ஏற்கனவே கோபத்தினால ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே நீங்க கோபம் வரும்போது நினைவுக்கு வரும். வந்ததுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் நிதானப்படுத்திட்டா போதும். சரி, கோபத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள் வருது, கொஞ்சம் அடக்கி வாசிப்போம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் நிதானம் வந்துடும். அங்க நிதானம் இருந்தா போதும். கோபப்படுறது கூட சில நேரங்களில் தேவைப்படும், தேவைப்பட்டானா நீங்க எடுத்துக்கிடலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். அப்போ உங்க நிதானம் இருந்தா போதும். நிதானம் தான் தேவையோடையே கோபமே படக்கூடாதுன்னு அர்த்தம்ல. கோபம் கூட தேவைப்படும் சில நேரங்களில். கண்டிப்பா ஐயா. அப்புறம் இது சில ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து வரும்போது ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. இது இருக்கட்டும், அது இருக்கட்டும் இருக்கட்டும், அது சாராளமா இருக்கட்டும். நீங்க அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கூட இருந்துட்டு போட்டேன்னு விட்டுருங்க. நீங்க இருக்காது அப்படி இல்லையா? இப்ப வந்து என்ன ஃபீலிங், என்ன எமோஷன் உள்ள போச்சுனாலும் நம்ம வேலையை பார்த்து நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஐயா. ஆமா, அதுல அதுக்கு நீங்க முதல்ல அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுத்துட்டு உங்க வேலையை பாருங்க. அது அது இயற்கை, அது இயற்கை நீட்டு எடுக்கிறது. அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே இயற்கையானது நீட்டு எடுக்கிறது தான் அனுமதி கொடுக்கறது. ஓ சரி, வந்துருச்சு. அவ்வளவுதான். இது இயற்கை வெரி குட் வந்துட்டு போட்டோம், நிட்டு விட்டுட்டு நீங்க போட்டு உங்க வேலை. இப்ப நமக்கு வெளியே காட்டுறதுக்கு உதாரணமா கோபம் வருது, வெளியே காட்ட தேவையில்லை. வெளியே காட்ட தேவையில்லைன்னு சொன்னா சரி வந்துட்டு வந்திருக்கு, ரைட்டு வந்துட்டு போட்டு விட்டு வேண்டியதுதான். நீங்க வெளியே காட்ட தேவை இருந்தா அதை எடுத்துக்கிடுங்க. சப்போஸ் இப்ப ஒரு பாம்பை பாக்குறோம், ஒரு பயம் வருது, பயமே வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டியது. அந்த பயத்தை பயன்படுத்திட்டு பாம்பை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க போறதுக்கு அந்த பயத்தை கூட பயன்படுத்திக்கலாம். நீங்க அந்த நேரத்துல உங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து சூழ்நிலையோட ரிலேட்டடா இருக்குதான்னா மட்டும்தான் பாக்கணும். அப்பதான் அதை நம்ம பயன்பாடுக்கு எடுத்துக்கிடணும். சூழ்நிலையோட ரிலேட்டடா இல்ல, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்ல, சும்மா தேவையில்லாத எமோஷன் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னா தாராளமா இருந்துட்டு போட்டது எவ்வளவு நேரம் வேணாலும் டார்ச்சர் பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். அப்புறம் எப்படி அதை கான்சென்ட்ரேட் பண்றது? இப்ப வந்து சப்போஸ் நான் இப்ப ஒரு வேலை பண்றேன், நானு இப்ப ஒரு வேலை பண்றப்ப அந்த எமோஷன் வேற ஏதோ ஒரு எமோஷன் வருது, எனக்கு பிடிக்காத எமோஷன் வருது. சோ அதனால வந்து என்னால ஒரு வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அப்படிலாம் என்ன கூட வந்து உங்களுக்கு வந்து இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து நம்ம பேசிட்டு நீங்க வந்து ஒரு மீட்டிங்ல கலந்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். மீட்டிங்ல ஒரு பிரேக் விடுறாங்க. அப்போ அந்த பிரேக்ல நீங்க வெளியே போறீங்க. வெளியே போகும்போது உங்க ஹேண்ட்பேக்கை வந்து சேருக்கு அடியில வச்சுட்டு நீங்க வெளியே போறீங்க. நீங்க திரும்பி வரும் பொழுது அப்போ அந்த பக்கத்து சீட்ல உள்ளவர் சொல்றாரு, ஐயா நீங்க பேக்கை கீழே வச்சுட்டு போயிட்டீங்க போல தெரியுது. நீங்க போகும்போது அது சரியா மூடுனீங்களோ மூடலையே தெரியல. உங்க பேக்ல ஹேண்ட்பேக்ல ஒரு பெரிய தேடு உள்ள நுழைஞ்சிருக்கு, ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கன்னு இவர் சொல்றாரு. இப்போ உங்க ஹேண்ட்பேக்குள்ள தேள் இருக்கு. இப்போ நீங்க வந்து தேளை ரிலீஸ் பண்ணணும். இப்போ நீங்க வந்து அந்த ஹேண்ட்பேக்கை அப்படியே வெளியே எடுத்துட்டு போய் ஒரு வெட்ட வெளியில வச்சு ஹேண்ட்பேக்கை திறக்கிறீங்க. நல்லா ஃபுல்லா திறந்து இது பண்றீங்க. தேளு, பெரிய தேள் உள்ள இருந்து வெளியே வருது. அது வெளியே பாதி உள்ள பாதியா இருக்கும் பொழுது உங்களுக்கு செல்போன் ரிங் ஆகுது. இப்ப உங்க பேரை சொல்லி யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கதான் செய்யுது. இப்ப நீங்க எதை அட்டன் பண்ணுவீங்க? மூணு ஆப்ஷன் இருக்கு. தேளை கவனிக்கிறது, செல்போனை எடுக்கிறது, உங்களுக்கு பேரை யாரோ சொல்லி கூப்பிடுறாங்க, அவங்க யாருன்னு எட்டி திரும்பி பாக்குறது. இந்த மூணு ஆப்ஷன்ல நீங்க எந்த வேலையை கவனிப்பீங்க? தேளை கவனிக்க மாட்டீங்களா? இல்ல அவங்க, ஏன்னா அவங்க இப்ப தேழு வாட்டுக்கு இருந்தது என்ன, இப்ப பின்னாடி ஆக்சுவலி மீட்டிங்ல இருந்தேன் நான், அந்த கான்செப்ட்ல பேசுறேன். இல்ல இல்ல இல்ல, மீட்டிங் வந்ததுனால இல்ல, வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்துடுறீங்க, வெளியே வந்துதான் நீங்க தேழை ரிலீஸ் பண்றீங்க. இப்ப நீங்க தேழை வந்து ரிலீஸ் பண்ணி பாதி உள்ளே வெளியுமா வந்துட்டு இருக்கும்போது நீங்க வேற எங்கேயாவது திரும்பினீங்கன்னா கையில போட்டுரும் அது தேழு. கண்டிப்பா. இப்ப அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேழை வந்து முதல்ல ரிலீஸ் பண்ணிட்டு மற்றெல்லாம் நீங்க பிறகு பாத்துக்கலாம். நீங்க ஆள் யாருங்கறத கூட நீங்க பிறகு கூட பாத்துக்கலாம். செல்போனை கூட பிறகு அட்டன் பண்ணிடலாம். தேளை வந்து தேளுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. தேளுக்கு பாக்குறது, தேளை அட்டன் பண்றதுக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. அது வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்ப நீங்க கவனத்தை அங்கதான் வச்சிட்டு இருக்கணும். நீங்க வேற எங்கேயாவது பாத்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா தேள் வேற எங்கேயாவது போயிரும், அல்லது வேற ஏதாவது ஒண்ணு பண்ணிரும், அது பிரச்சனை ஆயிரும். அது அப்போ ஒரு அப்ப என்னன்னு சொன்னா உங்களுக்கு எது இம்பார்ட்டன்டோ அது மேல கவனம் போயிரும். கவனம் தேவையில்லாததெல்லாம் கவனம் போகாது. இப்போ உங்களுக்கு எத்தனையாவது எமோஷன்ஸ் வந்தாலுமே கூட உங்களுக்கு வேலையில உங்களுக்கு ஏதாவது ஒரு இதுல இம்பார்ட்டண்டா இருந்தா சொல்லி சொன்னா அந்த வேலையில தான் இம்பார்ட்டண்டா இருக்கும் மொழி. இந்த கவனத்து உங்களுக்கு வந்தக்கூடிய எமோஷன் மேலாம் போகாது. எமோஷன் வந்து ரெலவெண்டா இருந்துன்னு சொன்னா அந்த எமோஷனை பயன்படுத்திடுவீங்க. எமோஷன் இரலவெண்டா வருதுன்னு சொல்லி சொன்னா நீங்க அதை மைண்ட் பண்ணாம நீங்க செயல ஈடுபட்டுட்டீங்கன்னு சொன்னா அந்த செயலுக்கு தேவையான எமோஷன் வேற உங்ககிட்ட இருந்தே வந்துடும். அது எமோஷனே மாறிடும். அந்த செயலை நிர்வாகம் பண்றதுக்கான எமோஷன் உங்ககிட்ட இருந்தே வந்துடும்.
ஓ அப்ப வந்து எங்கேஜ் யுவர் செல்ஃப் ன்றத சொல்றீங்களா ஐயா? ஆமா ஆமா அதான் இத நீங்க மைண்ட் பண்ண வேண்டாம்ங்கிறது ஃபர்ஸ்ட், பிறகு எங்கேஜ் யுவர் செல்ஃப்ங்கிறது செகண்ட். நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் வந்து தேவை இருந்தா மைண்ட் பண்ணுங்க, தேவையில்லைனா மைண்ட் பண்ணாம இருக்கணும்ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப்ங்கிறது வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலையில நீங்க ஈடுபடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுது, ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு அந்த எமோஷன், சோ அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கு. சோ அப்ப வந்து இல்ல நீங்க அப்படி வந்தான்னு சொன்னா அந்த வந்த எமோஷன் வந்து இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க. அது நீங்க வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். அது ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒண்ணு ட்ரிகர் ஆயிருக்கு, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையை ட்ரிகர் பண்றதுனால உள்ள அந்த எமோஷன் வந்துட்டு தான் இருக்கும். அதுல நீங்க ஒன்னும் அதை நீங்க அதை குற்றம் கண்டுபிடிக்காது, உங்களுக்கு வந்த எமோஷனை குற்றம் கண்டுபிடிக்காதுங்க. அது மாறணும்னு சொல்லி நீங்க நினைக்காதுங்க. அது இருந்துட்டு போட்டோன்னு விட்டுருங்க. அது விட்டுட்டு அந்த சாப்டர் அது இருந்துட்டு போட்டோனே விட்டுட்டீங்கன்னா அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிருது. சரி பண்ணணும், சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க உங்க கவனத்தை அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இருந்து இருந்துட்டு போட்டு எவ்வளவு நேரம் நாள் இருந்துட்டு போட்டுன்னு நினைச்சானா அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எது ஓப்பனா இருக்குன்னு செயல் தான் ஓப்பனா இருக்கு. அப்ப உங்க கவனத்தை செயல்ல திருப்பினீங்கன்னு சொன்னா தேவையான எமோஷன் உங்ககிட்ட இருந்தே வந்துடும். மனசுல எழுதுற எழுத்து எல்லாமே தண்ணியில எழுதுற எழுத்து தான், அது பாறையில எழுதுற எழுத்து மாதிரி எங்கெல்லாம் பதிஞ்செல்லாம் இருக்காது. அதனால அது எப்ப உங்களுக்கு வேண்டான்னு முடிவு பண்றீங்களோ அந்த நிமிஷத்துல அது போயிரும். அதனால நீங்க அது வந்து ரங்கராட்டின் ரகசியம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப உள்ள சீட்டிங் ஆயிட்டுன்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். இது தண்ணியில எழுதுற எழுத்து எல்லாம் சீட்டிங் ஆகாது. அதனால அதெல்லாம் மனசுல எழுதுறது எல்லாமே தண்ணியில எழுதுற எழுத்துமா தான். அதனால நீங்க தப்பா பண்ணீங்கன்னு சொன்னா எப்ப ரைட்டுக்கு திரும்பிடுறீங்களோ அப்ப தப்பான பழக்கங்கள் எல்லாம் போயிடும் உங்களோட. ஆனா அந்த பழக்கங்கள் பழகிறதுக்கு ஒரு சில நாள்கள் ஆகும் இல்லையா? பழகிறதுக்கு நாளாகும், நீங்க விடுறதுக்கு நாள் கிடையாது. விடுறது நீங்க எப்ப வேண்டாம்னு நினைச்சீங்களோ அந்த நேரத்துல போயிடும். அந்த நேரத்துல விட்டு பழகிறதுக்கு வந்து ஃபுல்லா பழக வேண்டிய அவசியம் இல்லை. இங்க பழகிறது எதுவுமே இல்லை, நீங்க விடுற வேலைதாங்க. தேவையில்லாத விட்டுருங்க, விட்டுட்டீங்கன்னா அது பாட்டு போயிடும். இங்க விடுறது பழகிறதே வேண்டியதில்லைங்க. நம்ம இடத்துல வந்து எந்த பழக்கமும் வேண்டியதில்லை. நீங்க தேவையில்லாத லிமிட்டிங் பிலீஃப்ஸ் சொல்லுவாங்க, லிமிட்டிங் பிலீஃப்ஸ் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்களா? லிமிட்டிங் பிலீஃப்ஸ் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் என்னால முடியாது, நான் ரொம்ப அந்த மாதிரி திரும்ப திரும்ப வர 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 அந்த ஒரு இது சொல்லுங்க. அதுவுமே என்னன்னு சொன்னா நீங்க உள்ள திரும்புறதுனால தானே, திரும்பி உங்களை எஸ்டிமேட் பண்றதுனால தானே அந்த வேலை. நீங்க உங்களை எஸ்டிமேட் பண்ற வேலையை விட்டுருங்க, உங்களை நீங்க ஃப்ரீயா விட்டுகிட்டே இருங்க. என்ன வேணாலும் வரட்டுன்னு விட்டுருங்க, வர்றதெல்லாம் போயிட்டே இருக்கும். வர்ற உங்களை ஃபீலிங்ஸ் எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆமா, நீங்க கண்ட்ரோலே பண்ண வேண்டாம், பண்றதுதான் தப்பு. அது ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த ஃபீலிங் அதிகமாயிட்டே இருக்கு. ஐயோ இது ஏதாவது ஆயிருமோன்ற ஒரு பயத்தினாலதான் புரிஞ்சிருப்பீங்களா? நீங்க சவாரி பண்ற வேலையை மட்டும் பாட்டிக்கிடுங்க. சவாரி பண்ற வேலையை விட்டுருங்க. தாட்டும் எத்தனை தாட்டு வேணாலும் வந்துட்டு போட்டோம், வந்ததெல்லாம் போயிடும். நீங்க ஏறி சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அதுல பிறகு உங்களோட இணைச்சுக்கிடுவீங்க அத. அதனால அந்த சவாரி ஏறி சவாரி பண்றதுன்னா அதை பத்தியே நினைச்சுக்கிட்டே, அதை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை மாத்துறது மாத்துறது கூட சவாரி பண்ற வேலைதான். ஓஹோ, அதனால உங்களுக்கு அங்க ஒரு வேலையுமே இல்ல. அகத்தை பொறுத்த அளவுல வேலையே இல்லைங்கிற அளவுக்கு வந்துடணும். உங்க வேலை எல்லாமே புறத்துக்கு தான், புறத்துக்கு தகுந்த